தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு உண்டு. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை பயன்கள் மற்றும் பதற்றத்தினால அந்த தீர்வுகள் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாமலேயே போயிடுது. ஆனால் அன்னை ஜெயி பிரத்யங்கர தேவியை நினைத்து தினம்தோறும் மனமுருகி வழிபடும் அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை அந்த அன்னை ஏதாவது ஒரு ரூபத்துல கட்டாயம் விளக்கி சொல்லுவா. அப்படிப்பட்ட அன்னையை நினைத்து என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் தர இருக்கு. ஜெய் பிரத்யங்கர தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அடியார்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் எப்பயும் கூடவே இருக்கட்டும். சொல்லுங்கம்மா. கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு உங்களுடைய ஆசையோட நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சுவாமி. தொடர்ந்து இப்ப வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தினசரி ராகுகால பூஜை முறை, எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை இந்த பூஜை முறைகளை செய்யக்கூடிய அடியார்களுக்கு அந்த அன்னையே கொடுத்துருவா. ஆனா நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய அடியார்கள் பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய பிரச்சனைகள்ல சூழ்ந்துதான் இருப்பாங்க. உடனடியா அவங்களால வந்து இந்த பூஜை முறையை வந்து செய்திட முடியாது. ஏன்னா அதற்கு அவங்களுடைய கர்மவினை பயன்களும் இருக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலும் இருக்கு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னதான் செய்யறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அடியார்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியை பாக்குறவங்க இன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க சுவாமி. நிச்சயமா. ராகுகால பூஜை என்பது நம் அன்னை நமக்காக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த ராகுகால பூஜையை செய்தாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி விடுவார்கள். இருளை நீக்கி ஒளி பெறணும்னா ஒரு தெய்வத்துடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் பிடிக்கணும். அப்போ எந்த தெய்வ வழிபாடுகள் நம்ம பிடிக்கணும், நிறைய குழப்பம் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த நிகழ்ச்சி உங்கள் கண்ணில் படுதுன்னா இந்த அன்னை ஜெயபிரத்யங்கரா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி, என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் நீக்கி உங்களுக்கு அனுகிரகம் செய்ய தயாராக இருக்கான்னு தான் அர்த்தம். ஆனால் என்ன பண்ணுறோம், நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்கும். அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே மட்டும் இருந்தால் நம்ம பிரச்சனை தீருமானா? நீங்கள் ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 6 மாதமாக பார்த்துட்டு இருக்கேன், இல்லை ஒரு 1 மாதமாக பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரேன்னு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்களே, அப்பயே உங்களுக்கு தெரியும் இந்த மந்திரத்தின் சக்தி, இந்த தெய்வத்தின் சக்தி. இந்த அன்னை ஜெய் பிரத்யங்கரா என்பவள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சக்தி பெற்றவள். சகல தெய்வத்தின் வடிவமாக அன்னை அவள் திகழ்கின்றாள். இதை எல்லோரும் உணர்ந்திருக்காங்க. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் அடியார்கள் எல்லோரும் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த பூஜையை ஆரம்பிச்சுட்டா இந்த பூஜையை விட்டு வெளியில் போகவே மாட்டாங்க. குரு பக்தியோடு ஒன்றை ஆரம்பிச்சாலே உங்கள் வீட்டில் இருந்த சக்தி எதுவாக இருந்தாலும் தீய சக்திகள்லாம் விலகி நான் இருக்கேன் என்று இந்த அன்னை உங்களுக்கு வழிகாட்டுவாள். நீங்கள் மறந்தாலும் அவள், நீங்கள் அவளை ஒரு உண்மையான பக்தியோடு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் மறந்தாலும் உங்களை தட்டி எழுப்பி பூஜை பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் அன்னை ஜெயபுரத்திங்கிறான். சொல்லும்போது உங்களுக்கு மிகைப்படுத்துவது போல இருக்கும், ஆனால் அனுபவித்து பாருங்கள், அவளிடம் நெருங்கி பாருங்கள். வீட்டில் விளக்கேற்றி 2 அகல் தீபம் விளக்கேற்றி அம்மா கூடவே ஒரு வழி நடத்துன்னு சொல்லி அவளுக்கு உண்டான போற்றி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா போற்றி, ஜெய் மங்கள ரூபினியே போற்றி, ஜெய் உலகாலம் தாயே போற்றி, இப்படி ஆரம்பிக்கும் போற்றி, இந்த போற்றியை படிங்கள். இதுதான் அன்னை அவள் நமக்கான கொடுத்த போற்றி. இந்த போற்றியை படிங்க. அவளுக்கு வைக்க வேண்டிய நைவேத்தியம் பேரிச்சம்பழம் தேன், ஒரு டம்ளரில் தண்ணி. இது உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள் நான் உட்பட எல்லோரும் இதே நைவேத்தியத்தை தான் ராகுகால நேரத்தில் வைக்கிறோம். யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தில் பேரிச்சம்பழம் தேன் போடுறோம்.
நம்ம பீடத்தில் கூட பானகம் வைக்கிறோம். இப்படி எல்லாமே அவளுக்கு உண்டான நைவேத்தியம். நம்ம பீடத்தில் என்ன வைக்கிறோமோ அடியார்கள் அத்தனை பேரும் அதுதான் வைக்கிறோம். நமக்கு வசதி இருந்து அப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், சக்கரை பொங்கல், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கிறது அப்புறம் அவளுக்கு அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எளிமை என்னென்னா, இந்த பூஜையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமை என்னென்னா, ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் தேன் விட்டு, ரெண்டு அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு, இதில் என்ன கஷ்டம்? அம்பாளுடைய படம் இருக்கணும். இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு படம் இல்லை, படம் இல்லாமல் ஆரம்பிங்க. மனசில் அவளை வைங்க, இந்த படத்தை பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்கிற அம்பாவை பார்த்துக்கோங்க, அவளை மனசில் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். அம்மா கூடவே வழி நடத்தி, எனக்கு எண்ணற்ற பிரச்சனை இருக்குது, திக்கு தெரியாத காத்தில் நிற்கிறேன், எனக்கு வழியே தெரியல, எனக்கு நீ வந்து வழிகாட்டு, நீ பக்கத்துணையாயிரு, நீ வந்து வழி நடத்து, நல்லது கெட்டது சொல்லிக் கொடு, இந்த சூழ்நிலையை கடந்து செல்லக்கூடிய சக்தியை கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. அருகாமையில் இருக்கீங்களா, உடனே அந்த பீடத்தின், நம்மளோட ஜெயபுரத்திங்கிற பீடத்தின் மண்ணை மெரிங்க. ஏதாவது ஒரு ராகுகால நேரத்தில் வாங்க. எல்லா நேரத்துலையும் வந்துட்டு நான் பூட்டி இருக்கும்போது திறங்கன்னா திறக்க மாட்டாங்க. ராகுகால நேரத்தில், எல்லா நாளிலையும் ராகுகால நேரத்தில் அனுமதி உண்டு, கோவிலுக்கு வரலாம் எல்லாரும். அந்த மண்ணை மெய்ச்சி அங்கே நடக்கக்கூடிய பூஜையை பாருங்கள். நீங்கள் போற்றிய படிங்க, சுற்றிட்டு போங்க, கூட்டுட்டு போங்க, சுற்றி அம்பாவை வழிபட்டுட்டு அவளை கூட்டுட்டு போங்க. அவள் வருவா, உங்களோடு இருப்பா, என்னோடு இருப்பாள், உங்களோடும் இருப்பாள், பீடத்திலையும் இருப்பாள், ஒவ்வொரு இல்லத்திலும் இருப்பாள், ஒவ்வொரு உள்ளத்திலும் இருப்பாள். அவளை பிடியுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல் அம்மா கூடவே வழி நடத்தணும். ஒரு தாரக மந்திரம், ஜெய்பிரத்திங்கிறே ஜெய் ஜெயபுரத்திங்கிறே எப்படி மந்திரம் சொல்கிறோமோ அதே போல் கூடவே இருமா வழி நடத்துமான்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது மந்திரம் இல்லை, அவள் கூடவே இருமா வழி நடத்துமானா, கூடவே இருப்பா வழி நடத்துவா, எதை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுப்பா, நீங்கள் எதை சிந்திக்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுப்பா. ஒரு தாய், இந்த உடம்புக்கு தாயாக இருக்கிறவங்க எப்படி நம்மளை பெற்ற தாய் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாங்க, அவங்க கூட சில நேரங்களில் தவறு செஞ்சிருவாங்க. ஆனால் இந்த தாய் எல்லாருக்கும் தாயானவள், இவள் வந்து நமக்கு என்றைக்கும் தவறு செய்ய மாட்டாள், தவறு இழைக்க மாட்டாள். நீங்கள் நம்புங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கண்ணில் பட்டால் நீங்கள் வீட்டில் முதல் ஜெய்பிரத்திங்கிறே ஜெய் ஜெயபுரத்துங்கிற என்ற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு சூழ்நிலை வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ண முடியலன்னா அந்த ராகுகால் நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல வழி காட்டுவாள், நீங்களே பூஜையை தொடங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவா, பீடத்தின் மண்ணம் எதிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். சரியா? கண்டிப்பாக சுவாமி. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு ராகுகால பூஜை செய்யக்கூடிய எல்லா அடியார்களுக்குமே குருவின் ஆசி வந்து கட்டாயம் கிடைக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம், முதல் நேயர் இணைப்பில் இருக்கோம். வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. உங்க சிக்னல் விட்டு விட்டு வருதுமா, நல்ல சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து நின்றுட்டு பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெய் பிரதீங்கரே. ஜெய், நன்றாக குருவாழ்க, குருவே துணை. இப்ப நல்லா குருஜி, எங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லாத, அங்க அஷ்டமி பூஜைக்கு வந்து கலந்துட்டு பிறகு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. சந்தோஷமா, சந்தோஷம். குழந்தைக்கு 3 வயசு ஆகுது குருஜி. என்ன பேர் வச்சிருக்கீங்கம்மா? ஹலோ, என்ன பேர் வச்சிருக்கீங்க குழந்தைக்கு? குடும்பத்திலேயே அங்க வந்து அம்மாட்ட வேண்டிய உடனே எனக்கு என் கணவர் வந்து என் கூட வந்துட்டாரு. சந்தோஷமா, சந்தோஷமா. அப்புறம் டிசம்பர்ல ரொம்ப மழை பெஞ்சது இல்லையா? ஆமா. அப்ப எங்க வீட்டுல வந்து நகை வந்து திருடு போயிச்சு, 20 சோர நகை திருடு போயிச்சு குருஜி. சரிமா. அப்ப வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்க போய் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அவங்களால ஏதோ கண்டுபிடிக்க முடியாது, அத கம்ப்ளைண்ட்டாவும் எடுக்கவும் இல்ல, சரியாவும் ரெஸ்பாண்ட் பண்ணவும் இல்லை எங்களுக்கு. நான் அஷ்டமிக்கு வந்து அம்மாட்ட வந்து வேண்டிட்டு, அம்மா என் நகை இந்த மாதிரி காணாம போச்சு, என் குடும்பத்துல பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு இது. மழை வந்திருக்குன்னு பூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போய் வேற இடத்துல தங்கி இருந்தேன், அப்ப ஆயிடுச்சு. எடுத்துட்டு போயிருந்தேன் குருஜி, எல்லாமே எடுத்துட்டு போன, பணம் நகை எல்லாமே எடுத்துட்டு போன, நகை மட்டும் காணாம போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சு. எங்களுக்கு காணாம போனதும் எங்களுக்கு தெரியல, 1 மாசம் கழிச்சு நகையை பார்த்தா காணும். அப்புறம் அஷ்டமிக்கு வந்து அம்மாட்ட வந்து வேண்டிட்டு போனேன், வேண்டிட்டு போயிட்டு 5-6 நாள்லயே நகை வீட்டுல வந்து போட்டாங்க. யாரு எடுத்தாங்க? யாரு எடுத்தாங்களோ அவங்களே போட்டாங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு, என்கிட்ட கூட சொல்லிட்டு போனீங்க, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அதுதான் போட்டேன். இது மாதிரி அம்மா ஏராளமா நன்மையை வாழ்க்கையில் நடந்து, யாராவது எடுத்தவங்க வந்து திருப்பி போட்டு போவாங்களா?
அது இவளுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டீங்க. வேண்டிட்டு போயிட்டு ரெண்டு நாள்லயே அவர் போன் பண்ணி என்கிட்ட பேசினாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப நானும் என் கணவரும் இப்ப சந்தோஷமா இருக்கு. சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனா நாங்க குழந்தைக்காக நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறோம். அஷ்டமிக்கு வந்து வந்து நாங்க பூஜைக்கு வந்து கலந்துக்கிறோம் சாமி. நாங்க சேர்ந்தே வரீங்களாம்மா, தொடர்ந்து வரீங்களா? குழந்தை கூட்டி நாங்க சேர்ந்தேதான் வரோம் சாமி. சந்தோஷம் சந்தோஷம். அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கு வரீங்க இல்லையா? ஆமா. அந்த ஹோமம் எப்படி இருக்குமா பாக்கும் போது? அம்பால அக்னியில பாக்குறீங்களா? அம்பால உணர முடியுதா? நிறைய முறை அது உணர்ந்திருக்கிறேன் சாமி. அக்னியில அம்மா பாத்துருக்கேன் நானு. சந்தோஷம் சந்தோஷம். இந்த பூஜையை உங்களுக்கு யார் சொன்னாங்கம்மா? முதல் டிவி பாத்தீங்க, யார சொன்னாங்க? இல்ல இல்ல, இந்த பூஜை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி மாமியாரோட தங்கச்சி சொன்னாங்க. சரி சரி, மாமியாரோட தங்கச்சி. ஆமா, அவங்க சொல்லிதான் நாங்க பூஜை ஆரம்பிச்சோம். சரிம்மா, சரி. ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே பாதகம்ல வாங்கிட்டேன் நானு. சரி சரி, இப்ப பாதகம்ல வச்சிருக்கீங்க இல்லையா? குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பாதகம்லயே வாங்கிருக்கீங்க இல்லையா? சரி சரிம்மா. ஆனா ராகு கால பூஜை பண்ண உடனே பீடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, பீடத்துக்கு ராகு கால பண்ண பூஜை பண்ணி பீடத்துக்கு வர ஆரம்பிச்சு ஒரு அஷ்டமிக்கு வந்தேன். உடனே குழந்தை பாக்கியமும் எனக்கு கிடைச்சிட்டு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆச்சு. ஆனா அம்மாவாலதான் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எவ்வளவு கோயில் போடும், ஆனா எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கல. அம்மா இதுக்கு மிதிச்ச உடனே எங்களுக்கு நல்லது நடந்துச்சு. சந்தோஷமா சந்தோஷமா. அம்பாலா இப்ப எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்களே, இந்த உக்ரமான சக்தியை வீட்டுல வச்சு கூடாதுன்னு. இல்ல இல்ல சாமி, அது வந்து பயப்படவே தேவை. நம்ம கூட மாதிரி நம்ம நம்ம வீட்டுல ஒரு அம்மா இருந்தா எப்படி? அதே மாதிரி நம்ம அம்மா நம்ம நினைச்சு நம்மளோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே அம்மா கிட்ட சொல்லி நம்ம நம்மளோட எல்லா கஷ்டம் தீர்த்து வைப்பா சாமி. அம்மா வந்து சந்தோஷம், அம்மா கூடயே இருக்கிறாங்க. எல்லா சின்ன சில பிரச்சனை போய் சொன்னாலும் அந்த பிரச்சனை எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறாங்க. கஷ்டம் வந்தாலும் அம்மா கிட்ட போய் நிக்கிறோம், சந்தோஷம் வந்தாலும் அவங்க கிட்ட போய் நாங்க நிக்கிறோம் சாமி. கஷ்டத்தை யாரிடமும் இப்ப சொல்றது இல்ல, அதானே சொல்ல வரீங்க? ஆமா, கஷ்டத்தை போய் அம்மா கிட்ட நாங்க சொல்ற மறையிடுறோம். அம்பால உணர முடியுது, அம்பாள் கூடவே இருக்கா, வழி நடத்துறா. ஏன், அம்பாலே பொண்ணா வந்து பிறந்திருக்காளே. சரியா? அதுதான் உண்மை. பையனும் அடுத்தது பிறக்கட்டும், சந்தோஷமா இருங்க. சரியா? நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். அம்பாள்கிட்ட வந்து வேண்டிட்டு போங்க, அம்மா கூடவே வழி நடத்துன்னு சொல்லுங்க. மாதுளம் பழம் எப்பயுமே வாங்கிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கிலோ நெய்யாவது வாங்கிட்டு வந்து ஹோமத்துல செலுத்துங்க. தொடர்ந்து செலுத்திட்டு வாங்க, வழி காட்டுவா. சரியா? அதுக்கும் நடக்கும். ஏன்னா குழந்தை செல்வம் 7 வருஷமா இல்ல, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க நடக்கல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான முயற்சியை கொடுத்து அதை சக்சஸ் பண்ண வச்சிருக்கான அவளுடைய அனுகிரகம் தானே இது, வேற என்ன இருக்கு சொல்லுங்க. ஆமா, நிறைய கோயில் நாங்க வெளியூர்ல எல்லாம் போனோம் சாமி. எங்களுக்கு குழந்தை அப்பயும் எங்களுக்கு நிக்கல, அம்மா கிட்ட வந்த பிறகுதான் எங்களுக்கு நின்றுச்சு. எங்களுக்கு கோவிலுக்கு போறது தப்பு இல்லம்மா, ஆனா நம்ம வீட்டுல ஒரு தெய்வத்தை வச்சு வழிபட்டாதான் நம்ம கூடவே எப்பயுமே ஒரு தெய்வம் இருக்கணும். அதுதான் இந்த ஜெய்பிரத்திங்கிற. சரியா? இப்ப உங்க கூட கஷ்டம் வந்தா அவகிட்ட போய் சொல்றீங்க, சந்தோஷம் வந்தா அவகிட்ட போய் சொல்றீங்க, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குறான் நீங்க தான் சொல்றீங்க இல்லையா? அப்ப எவ்வளவு உணர்ந்து இருக்கீங்க சொல்லுங்க. நிறைய உணர்ந்து இருக்கு சாமி. எங்களுக்கு என்னைக்கும் நம்ம நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம தலைமுறை இருக்கிற வரைக்கும் அவளுடைய பூஜை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்குமா? போதும். சரியா? சொல்லுங்கம்மா. சொல்லும் போது சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சில பேர் நல்லது சொல்லுவாங்க, அத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம். சரியா? நம்பி கும்பிடுறவங்களுக்கு இந்த தாய் வந்து நமக்கு எல்லாமே துணையா இருந்து எல்லாமே செய்து கொடுப்பேன். ஏன்னா இந்த பூஜையை நம்ம இப்ப கொடுத்து 30ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோமா, ராகுகால பூஜையை கொடுத்து. அதே போல பாதகமலத்தை கொடுத்து 10ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். அத்தனை பேரையும் அத்தனை கேலி கிண்டல் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். சரியா? அதனால எல்லாம் கடந்து போவோம். அம்பாள் கூட இருந்தா எதையும் தாங்கக்கூடிய சக்தி, எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு நீங்க சொல்லிருக்கீங்க. குழந்தை செல்வம் கொடுத்துருக்கா, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க கொடுத்துருக்கா, வீட்டுல திருடி வீடு கட்டி கொடுத்துருக்கா. வீட்டுல திருடு போனனாக தானா வந்து வீட்டுக்கு எப்படி வரும், புரியுதா? அதை வர வச்சு கொடுத்துருக்கா. என்ன மந்திர தந்திரம் பண்ணலையே, எங்கேயும் போய் மை போட்டு எதுவும் பண்ணலையே, புரியுதாம்மா?
கேட்டு கூட எதுவுமே வேலைக்கு ஆகல சாமி. அம்மா கிட்ட வந்த பிறகுதான் எனக்கு வந்துச்சு நகை. அஞ்சா நாளே வந்து அஷ்டமிக்கு வந்து அஞ்சா நாளே வீட்டுக்கு வந்து போட்டா. அவ வெயிட் பண்ணுவா என்கிட்ட வந்து சொல்லுடின்னு உட்காந்துருப்பா. எப்படி என்கிட்ட வந்து சொல்லிடின்னு உட்காந்துருப்பா. அதனால முதல்ல நம்ம பிரச்சனை எதுவானாலும் அவகிட்ட சொல்லிடணும். நம்ம வீட்டுல வேண்டி நடக்கலன்னா உடனே பீடத்தின் மண்ணை வந்து மிதிச்சிடணும். அதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. புரியுதா? நல்லா இருங்கம்மா. எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த பூஜை எளிமையான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. என்னைக்கும் தாய் உங்க கூட இருப்பா. சீக்கிரமே இன்னொரு ஆண் குழந்தையும் பிறக்கட்டும். நல்லா இருங்க. சரியா? நன்றி சாமி. இந்த எளிய பூஜை கொடுத்தது கோடான கோடி நன்றி சாமி. சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்லுங்க. ஜெய் பிரதீங்க. இந்த பூஜை எல்லாரும் பெற்று பயனடையணும். சந்தோஷமா சந்தோஷமா. நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரதீங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகிமைகளை எல்லா அடியார்களுக்கும் பகிர்ந்துகிட்டு வாங்க. சுவாமி தொடர்ந்து உங்களுக்கு அவ்வளவு மகிமைகள் நடந்திருக்கு. 7 வருடமா குழந்தை இல்லாம அஷ்டமி ஹோமத்துல கலந்துகிட்டு ராகு கால பூஜை செய்துட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய மகிமைகள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா அடியார்களுக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சிலர் தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து அதை வந்து பகிர்ந்துக்கிறாங்க நம்ம கிட்ட. தொடர்ந்து இந்த அடியாருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகிமைகளை பத்தி பேசலாம். இந்த தருணத்துல அடியார்களுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தினசரி ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் சுவாமி. நேயர்களே, ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கறதற்கான தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2 அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவரவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000 வாட்ஸ்அப் எண், 9840008633. என்ன நேர்களே, ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த தொகுப்பை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறைப்படி நம்மளுடைய வீட்டுல தினசரி ராகு கால பூஜையை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் கட்டாயம் நீடித்து நுழைக்கும். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நிறைய அடியார்கள் விருப்பப்படுறீங்க. நீங்க எல்லாருமே 9025233000 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவங்க 9840008633 இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, இப்ப வந்து முதல் அடியார் வந்து அவ்வளவு மகிமைகள் சொன்னாங்க, அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெய் பிரதீங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என் பேர் செல்லப்பா. சுவாமிகள்ட்ட பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க.
சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு ஐயா, நான் மதுரையில இருந்து பேசுறேன். சரி சரி. என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. என்ன பிரச்சனைங்க ஐயா? என் பொண்ணு மீன ராசி. சரி. புத்திரராய் நட்சத்திரம். சரி. வயசு கொஞ்சம் கூட இருந்துச்சு, நான் இங்க ஜாதகம் பார்த்தேன். கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி. நான் அதை கொஞ்சம் கேர் பண்ணாம அரேஞ்ச் பண்ணேன் மேரேஜுக்கு. அது தடங்களாகி இப்ப ரெண்டாவதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். முதல் மேரேஜ் ஆகி பிரச்சனையாயி இப்ப ரெண்டாவதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது சக்சஸ்ஃபுல் ஆகுமா எனக்கு? கவலைப்படாதீங்க, நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? கவலையப்படாதீங்க, வீட்டுல ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலர் நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. அந்த பூஜையை மட்டும் வீட்டுல ஆரம்பிங்க, நாளைக்கு ஆரம்பிங்க, வெள்ளிக்கிழமை ராகுகாலத்துல ஆரம்பிங்க. இன்னைக்கு கேட்டீங்கன்னா படங்கள்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்கு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரதிங்கரே. ஜெய் பிரதிங்கரே. ஜெய் ஜெய் பிரதிங்கரே. ஜெய் ஜெய் பிரதிங்கரே. இந்த மந்திரத்தை மகள்கிட்ட சொல்லி சொல்ல சொல்லுங்க. அம்மா எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடு, அந்த மாங்கல்ய பாக்கியம் எனக்கு இப்ப ரெண்டாவது கிடைக்கணும், ஆனா அது நல்ல வாழ்க்கையை அமையணும்னு வேண்டிக்கோங்க. நம்ம பீடத்துல நடக்கக்கூடிய சண்டி ஹோமம் நடக்கும், மாதம் தோறும் அமாவாசைக்கு முன்தினம் சண்டி ஹோமம் நடக்கும். அந்த சண்டி ஹோமத்துல வந்து கலந்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்துறன்னு வேண்டிக்கோங்க. திருமணமான உடனே மாங்கல்யம் போடுறன்னு வேண்டிக்கோங்க. இதெல்லாம் நீங்க பூஜை வீட்டுல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வேண்டிக்கணும். நிச்சயமா வழிகாட்டுவா, 21 நாள்லேருந்து 48 நாளுக்குள்ள நடத்தி கொடுப்பா, நல்லா இருங்க. ஆனா பூஜையை ஆரம்பிங்க, எப்படி செய்யணும் அலுவலர் நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க, நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு அடியார் கிட்ட பேசிட்டு. வணக்கம், ஜெய் பிரதிங்கிற நேரம், யாருக்கு இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து ஆலூர் கிராமங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம். சரிங்க, உங்களுடைய பெயர் சொல்லிடுங்க. என் பேர் வெங்கடேஷ். சுவாமிகள்ட்ட பேசுங்க ஐயா. சொல்லுங்க வெங்கடேஷ். ஐயா, உங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு ஒரு வருஷமா. சரி சரி சரி. புரியுதுங்களா? பூஜை செய்ய முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க. ஜெய் பிரதிங்கரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இத யூடியூப்ல இருக்கும் போட்டு கேட்டுட்டு தெளிவா சொல்லுங்க, வீட்டுல எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. நீங்க பூஜை ஆரம்பிங்க, அம்மா கூடவே வழி நடத்தி. என் வீட்டுல இத்தனை சோதனைகள் இருக்கு, வீட்டுல சிரமங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, இதை நீக்கி குடிமா அப்படின்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா வீட்டுல எப்படி செய்யணும்ன்றது அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேட்டு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு பூஜை ஆரம்பிங்க. நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் முக்கியமாக அஷ்டமி நடுநிசி ஹோமம் இந்த மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கு, அதில் வந்து கலந்துக்கோங்க. தொடர்ந்து 16 அஷ்டமி கலந்துக்கோங்க. 3 அஷ்டமிக்குள்ள பெரிய மாற்றம் வந்துடும், நல்லா இருங்க. அழைத்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா. இன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை அந்த அன்னை கொடுப்பா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. 21 நாள் தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யக்கூடிய எல்லா அடியார்களுக்குமே அடுத்த கட்டமான பாதகமலம் வாங்கணுங்கிறதா ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணமாக இருக்கு. பாதகமலம் நம்மளுடைய வீட்டுல இருக்கும்போது அந்த அன்னையினுடைய முழு ஆசை நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய முதல் அடியாரும் சொல்லியிருந்தாங்க, அதாவது அவங்களும் அவங்க கணவருக்கும் இருக்கிற பிரச்சனையில கணவர் போயிட்ட பிறகும் கூட பாதகமலத்தின் முன்னாடி தன்னுடைய குழந்தைய போட்டு நீயே பாத்துக்கோமா அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய கணவர் வந்து அவங்களோட சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எண்ணற்ற அடியார்கள் பாதகமலம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளவு மகிமைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வரக்கூடிய காலத்துல அக்டோபர் 17ஆம் தேதி பாதகமலம் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அதை வாங்கணும்னு நினைக்கிற அடியார்கள் அதற்கான பதிவுகளை செய்துகிட்டே இருக்காங்க. அவங்க இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கிற அடியார்கள் பாதகமலம் வேணும்னு
நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாலே அந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது அவங்களே அதை சரி பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு எல்லாமே கூட்டு கொடுத்தனுமாவே இருக்கிறது இல்லை, கணவன் மனைவி குழந்தைகள் இருந்தாலே அது கூட்டு கொடுத்தனுமா போயிடுது, அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே மாமா மச்சா எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, அது ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு விதமாக கூட்டு கொடுத்தமாக இருப்பாங்க. இன்றைக்கும் சில பேர் அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இப்போ 10-ஆம் ஆண்டில் பாதகமலம் அடி எடுத்து வச்சிருக்கு. 10-ஆம் ஆண்டில் பாதகமலம் அடி எடுத்து வச்சிருக்குன்னா எவ்வளோ சிரமங்கள் நான் பட்டிருக்கணும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரே சக்தி, ஒரே தெய்வம், ஒரே வழிபாடு, வேறு எதுவுமே நான் சொல்லலை. ஏன்னா நான் உணர்ந்த தெய்வம் எதுவோ அதை தான் உங்களுக்கு சொல்ல முடியும், நான் அனுபவித்தது தான் உங்களுக்கு சொல்ல முடியும்,
நான் அனுபவிச்சது அன்னையின் ராகுகால பூஜை எப்படி எப்படி அந்த பூஜையினால் என்னென்ன பலன் பெற்றோமோ அந்த பூஜையை உங்களுக்கு கொடுத்தோம். இப்போ பாதக்கமலம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்தியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த பாதக்கமலம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் கொடுத்துருந்தோம். கடந்த மாதம் அமாவாசை முதல் முறையாக ஆடி அமாவாசை யாகம் செய்து கொடுத்தோம். அந்த யாகத்தையும் காட்சிப்படுத்தியிருக்கோம், பாருங்கள். அந்த யாகத்தில் வைக்கப்பட்ட கலச நீரை எடுத்து அம்பாளுக்கு புரோக்ஷனம் செய்து சக்தி அம்பாள்கிட்ட கொடுத்து அந்த கலச நீரை அப்படியே பாதக்கமலத்துக்கு புரோக்ஷனம் பண்ணி என்னுள்ள இருக்கக்கூடிய ஜெய்பிரத்திங்கிறாவே அந்த பாதக்கமலத்தில் அம்மா நீயும் அவங்களோட போகமா, ஒவ்வொரு பாதகமலத்துக்கும் நீ போகணும்னு ஒவ்வொரு பாதகமலத்தையும் நான் தொட்டு நீ அவங்க கூட வழி நடத்துமான்னு சொல்லி அனுப்புகிறோம். நான் தொட்டு கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் அதை பிடிச்சிக்கணும். அதுதான் அந்த பாதகமலத்தில் இருக்கக்கூடிய சக்தி. அந்த பாதகமலத்தை நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்ய பூஜை செய்ய உங்களோடு அன்னை அவள் பேசுவாள். இப்போ ஒரு அடியார் பேசுனாங்க, மகிமே பேசுகிறாங்க, எனக்கு கணவர் பிரிஞ்சிட்டோம், ஆனால் வந்து கஷ்டத்தில் கவலையில் குழந்தை அழுகுற குழந்தைய நான் போய் பாதகமலத்துக்கு முன்னாடி போட்டு நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டேன். அப்போ அதை சேர்த்து வச்சாலும் இல்லையா, அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அந்த குழந்தையோட அழுகை நிறுத்தத்துக்கு என்ன வேணும், அப்பா வேணும், அந்த அப்பாவை வர வச்சு கொடுத்தாலும் இல்லையா. அது போல் நாம் அழுகின்றோம் என்றால் அந்த அழுகைக்கு என்ன காரணம், அந்த அழுகை எப்படி நிற்கணும், அவளுக்கு தெரியுமா தெரியாதா. அப்போ நம்ம போய் அவளிடம் போய் நிற்பதில்லை. அந்த அம்மா குழந்தைய கொண்டு போய் அங்கே போட்டுட்டு நீ பார்த்துக்கோன்னு சொன்னால் நம்ம மனசு அவகிட்ட போகிறதில்ல. நம்ம பிரச்சனைனா பத்து பேர்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ண போகிறோம், பிரச்சனைனா பத்து பேர்கிட்ட போய் சொல்கிறோம். அதை நிறுத்தி விட்டு பாதகமலம் வச்சிருக்கிற அத்தனை பேரும் அவகிட்ட போய் சொன்னீங்கன்னா நிச்சயமாக தீர்வு கொடுப்பா. யாராலையும் கொடுக்க முடியாத தீர்வு, அது நிரந்தர தீர்வு. அதுதான் ஜெய்பிரத்திங்கிற பாதகமலம். ஜெய்பிரத்திங்கிற பாதகமலம் உங்களுக்கு அம்பாளுடைய பாதகமலம். தாமரை பூ மேல் பாதங்கள் பதித்திருக்கா, அந்த தாமரை பூ மேல் பாதங்கள் பதித்து அந்த அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆறு வகையான அற்புத மூலிகைகள், சண்டி ஹோமத்தின் பஸ்பங்கள், அஷ்டமி ஹோமத்தின் பஸ்பங்கள், இப்பொழுது வலபிரதை அஷ்டமி ஹோமத்தின் பஸ்பங்கள் வைத்து ஹோம தீர்த்தங்கள் புரோக்ஷனம் செய்து இந்த முறை நவராத்திரியில் வைத்து வழங்கப்படுகின்றோம். நவராத்திரியில் வைத்து வழங்கப்படுகின்றது, பௌர்ணமி என்று கொடுக்குறோம். ஏன்னா நவராத்திரி விழா பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. அப்போ அந்த நவராத்திரி விழா அன்னைக்கு அதை அதை பார்க்குறதா உங்களுக்கு அன்னைக்கே பாதகமலம் கொடுக்க முடியாது. அதனால் பௌர்ணமி என்று உங்களுக்கு கொடுக்குறோம், அவசியம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாதகமலம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த பாதகமலம் உங்கள் வீட்டில் இருந்தால் அன்னையின் சிம்மமே உங்கள் கூட இருந்து பாதுகாப்பாக உங்களை வழி நடத்துவாள். அந்த பாதகமலத்தை பிடியுங்கள். புதிதாக பார்க்கின்றவர்கள் இப்போ 21 நாள் பூஜை செய்து பாதகமலம் கொடுக்கணுன்ற முறையெல்லாம் மாற்றியாச்சு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். பூஜை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கா, இந்த தாய் என் கூட இருக்கணும்னு எண்ணம் இருக்கா, இப்படிப்பட்ட அதர்வண வேதத்தின் சிம்மாசனேஸ்வரி சகல தெய்வத்தின் சக்தி, சகல தெய்வத்துக்கும் சக்தி கொடுப்பவள், சகல தெய்வத்தின் வடிவமாக இருப்பவள் அன்னை நம்ம கூட இருந்தா என்னென்ன நடக்கும், நீ கேட்காதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு இத்தனை ரூபா வேணும்னா அத்தனை ரூபா வந்துடும். அதுக்கு நம்ம உழைக்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுப்பா. நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பா. இதை தாங்கி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சக்தி கொடுப்பா. அனைத்தும் நமக்கு புரிய வைப்பாள். நல்லது கெட்டதை சொல்லி கொடுப்பாள். நம்ம யார் நல்லவன் நினச்சி எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருந்தோமோ அவன்தான் கெட்டவன் உனக்கு புரிய வைப்பா. நம்ம யாரை ஒதுக்கி வச்சோமோ அவன்தான் நல்லவன் நமக்கு காட்டி கொடுப்பா. அப்படி ஒரு சக்தி எங்கே இருக்கு? நான் எந்த தெய்வத்தையும் குறை சொல்லவில்லை. என் தாய் சிறந்தவள் என்று மார்த்தட்டி சொல்கின்றேன், எப்படி பெருமையாக சொல்கின்றேன். அவளை பிடியுங்கள், உங்களுக்கு ஏற்படுகின்ற பிணிகள் விலகும், சகல விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? 16 வகையான செல்வங்கள் கிடைக்கும். என்னென்ன செல்வங்கள் இருக்குன்னு நீங்கள் லிஸ்ட் போட்டுக்கோங்க, எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிக்கணும், கூடவே இருமா, வழி நடத்துமா. ஜெய்பிரத்திங்கிறே ஜெய் ஜெய்பிரத்திங்கிறே மந்திரத்தை சொல்லுங்க. பாதகமலம் எனக்கு வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா எல்லாரும் அந்த பாதகமலத்தை போய் தொட்டு கும்பிட்டுட்டு போங்க. யாராவது ஒருத்தர் பூஜை பண்ணுங்க, எல்லாரும் பூஜை பண்ண முடியாது. எல்லாரும் பூஜை பண்ணுங்கன்னா யாரும் இன்னைக்கு எல்லாரும் வீட்லையும் பூஜை பண்ணுங்க, எல்லாரையும் பூஜை அறைக்கு கூப்பிடுறதே கஷ்டமா இருக்கு. ஆனால் இந்த 4 வயது 5 வயது குழந்தைகள் போற்றி படிக்குது, கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு, வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அப்போ நம்ம வீட்டில் அதை மாத்திரம். இன்னைக்கு தெய்வ சக்தி தான் நம்மளை காப்பாற்றும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் எல்லாமே இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கேரளாவில் நடந்த நிகழ்வு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி கூட்டு வழிபாடில் பிரார்த்தனை செய்து இது போல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் ஏற்படாமல் இருக்குமானா, இல்லை, வரதான் செய்யும். நீ யார் யாரெல்லாம் உண்மையாக நெருங்குறீங்களோ, இன்னும் இயற்கை பஞ்சபூத சக்திகள் நமக்கு என்ன நம்ம என்ன கொடுத்தோமோ அது திருப்பி தரப்போகுது, வாங்கி தான் ஆகணும். அப்போ எல்லாமே பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் சொன்ன நீ சொன்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து பாருங்கள், பஞ்சாங்கத்தை படித்து பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை பஞ்சாங்கம் வீட்டில் வச்சுக்க சொல்லியிருக்கேன் எல்லாருமே, 2020 சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் வச்சுக்கிட்டாலே அதை ஒரு முறை அந்த வருஷ பலனை படிச்சுட்டிங்கனாலே இது இது நடக்கும், இது இது நடக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ இயற்கைக்கு அது திருப்பி வருது. அதனால் இந்த தாயிடம் நில்லுங்கள். நமக்கு தேவையானதை புரிய வைத்துக் கொள்வாள், நமக்கு தேவையான நேரத்தில் நம்மளை காப்பாற்றுவாள், நமக்கு நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாள், எந்த சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றாமல் இருக்க மாட்டாள்.
நல்லது கெட்டது எதுன்னு புரிய வச்சாலே போதுமே. இன்னைக்கு உலகத்துல நமக்கு எது கெட்டது எது நல்லதுன்னு தெரியாம தானே அழிஞ்சுக்கிட்டு வரோம். எல்லாத்துலயும் நன்மை வந்தால் ஒரே சந்தோஷம், தீமை வந்தால் ஒரே கவலை. ஆனா இவளிடம் நின்றால் எதையும் சமமாக பாவிக்கின்ற மனோபாவத்தை கொடுக்கின்றார் பாருங்கள். இது எங்க போனாலும் கிடைக்காது. அந்த சக்தியை பிடிங்கள். 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற பாதகமலத்தை முதல் முறையாக நவராத்திரியில் வைத்து வழங்கப்படுகின்றது. பௌர்ணமி என்று வழங்குகின்றோம். 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் அதில் கலந்து கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நவராத்திரியில் அனைவரும் நமது அடியார்கள் அனைவரும் ஒரு நாள் ஹோமக்கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நவராத்திரி கைங்கரியத்துக்கு அனைவரும் தயாராகுங்கள். நவராத்திரி ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. நவராத்திரியில் வைத்து பூச்சிக்கப்பட்ட பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிற அடியார்கள் அதற்கான பதிவுகளை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரத்தை பேசிட்டு வணக்கம் ஜெய் பிரதீங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கங்க. முதலில் நேரலையில பாத்துக்கிட்டீங்கன்னா சரிங்க ஐயா. உங்களுடைய பெயர் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. சுவாமிகள்ட்ட பேசுங்க ஐயா. விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் சுவாமிக்கு. வணக்கம். நம்ம பாபா 25 வயசு ஆகுது. சரி. சண்டிகோமத்துல வந்து அவசியம் கலந்துக்கோங்க. எப்ப நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வாட்ஸ்அப்ல ராகுகால பூஜையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல பூஜை ஆரம்பிங்க. அம்மா என் பொண்ணுக்கு திருமணத்தை நடத்தி கொடுமா, வேற எதுவும் நம்ம கேட்கல, அதை நல்லபடியாக நடத்தி கொடு. நீண்ட காலம் ஆரோக்கியமாக ஒற்றுமையாக அனைத்து விதமான செல்வங்களோடு சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கேளுங்க. நிச்சயமா நடத்தி தருவா. பூஜையை நாளைக்கு ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமை பத்திரப்பன்றாவு காலத்துல ஆரம்பிச்சுட்டு நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமம் எதுல முடியுமோ கலந்துக்கோங்க. அல்லது 19ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி புஷ்பாஞ்சலி ஜாதக சுபத்துவ பூஜை இருக்கு, அதுல கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரதீங்கரே. ஜெய் ஜெய் பிரதீங்கரே. ஜெய் ஜெய் பிரதீங்கரே. இதை தெளிவா வீட்டுல நீங்களும் சொல்லுங்க, வீட்டுல பிள்ளைக்கும் சொல்லி கொடுங்க, மனைவிக்கும் சொல்லி கொடுங்க. இதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு வீட்டுல பூஜை ஆரம்பிங்க. கூடவே இருமா வழி நடத்துமான்னு கேளுங்க. 21 நாள்ல இருந்து 48 நாளுக்குள்ள நல்லது நடத்தி கொடுப்பா. அம்மா பூஜை ஆரம்பிச்சவனே அவளை உணர்ந்ததுக்கு அப்புறம் மாங்கல்யம் போடுறேன்னு வேண்டிக்கோங்க. உங்கள் முறையில யாகத்துல மாங்கல்யம் செலுத்தணும்னு வேண்டிக்கோங்க. கோவிலுக்கு வரும்போது பீடத்துக்கு வரும்போது மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து யாகத்துல செலுத்துங்க. நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சுவாமிகள் அவர்களே ஒரு முறை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெய் பிரதீங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலையரசி மேம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். வணக்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. இந்த ஃபேமிலில ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார். ஒரு 5 இயர்ஸாவே கேஸ், சரிமா, டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரி. ஆனா டைவர்ஸ் கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. சரிமா. ஆனா அவர் ஏத்துக்க மாட்டாரு சாமிஜி. நாங்க போய் பேசினா கூட இல்ல, கோர்ட்ல பாத்துக்கிறோம். சரிமா. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா பிரச்சனை போயிடுச்சு. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அவசியம் நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் வந்து கலந்துக்கோங்க. இப்ப வருகின்ற 19ஆம் தேதி பௌர்ணமி புஷ்பாஞ்சலி ஜாதக சுபத்துவ பூஜை இருக்கு. முடிஞ்சதுன்னா உங்க ஜாதகத்தை கொண்டு வந்து அம்பாள் பாதத்தில் 1.5 மணி நேரம் ராகுகாலத்தில் வச்சு எடுத்துட்டு போங்க. அடுத்த பௌர்ணமிக்குள்ள நல்ல வழி கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா? மந்திரம் அழகா வருது. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கீங்களா தெரியாது. இப்பத்துல இருந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணிருக்கேன், நீங்க சொல்லுங்க. 21 நாள்ல இருந்து 48 நாளுக்குள்ள நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். உங்களை தேடி நல்ல விஷயங்கள் வரும். அவளை நாடி வாங்க, உங்களை தேடி அவ வருவா. அவளை பிடிச்சுக்கோங்கம்மா. நல்லா இருங்கம்மா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. சுவாமிகள் அவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தினசரி ராகுகால பூஜையை இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிச்சிடுங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இந்த தருணத்துல பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்ததுனால ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கான தொகுப்பு நம்ம அடியார்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, ராகுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வண வேதத்தின் தலைவி,
இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக ஒரு குருவாக ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த ஆறு அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஜெய் பிரத்யங்கரா நவராத்திரி ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் புரட்டாசி மாதம் 17/10/2024 பௌர்ணமி அன்று வழங்கப்பட உள்ளது. குறைந்த நபர்களுக்கு மட்டும் அன்று வழங்கப்படுகிறது. வேண்டுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என் பேர் காயத்ரி, நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ராகு கால பூஜையும் பாதகமல பூஜையும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. டாக்டர் வந்து 18 இன்ஜெக்ஷன் நரம்புல போடணும்னாங்க. ராகு கால பூஜை ஸ்டார்ட் பண்ணி 21 நாளுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் மாயமாக மறைஞ்சது. இது ஒரு பெரிய மகிமை. இல்லைன்னா ஒரு ஒரு நரம்புல போடும்போது அப்படியே துடிக்குவோம் நோவில். இது இந்த பூஜையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. சிங்கமுக கவசம் போட்டு எனக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைச்சிது அசிஸ்டன்ட் மேனேஜராக. என்னுடைய சீனியர்ஸ் இருக்கும்போது என்னை ஐடென்டிஃபை பண்ணி அம்மா கொடுத்தாங்க. அதுவும் 3 மாதத்துல நடந்தது. நிறைய மகிமை நடந்திருக்கு. அம்மா குருஜி சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூஜையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஆகஸ்ட் 26 மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் செப்டம்பர் 1 நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 முதல் 6 வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000 வாட்ஸ்அப் எண் 9840086373.
என்ன நேயர்களே, பாதகமலம் மற்றும் ராகு கால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகு கால பூஜைகளை செய்துட்டு வரணும். நவராத்திரி பூஜைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கொடுக்கறதா சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி, ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய்பிரதேங்கிற நேரம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? சுஜித் குமார், தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். வணக்கம் ஐயா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சுஜித் குமார். நன்றாக குருவாழ் குருவே துணை ஜெய்பிரதேங்கிறே ஜெய் ஜெய் வணக்கம் குருஜி. நல்லா இருங்க, சொல்லுங்க குருஜி. நம்ம 3 வருஷமா ராகுகால பூஜை பண்றோம் குருஜி. சரி, 3 வருஷமா பாதகமல பூஜை பண்றோம் குருஜி. சரி, அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா பில்லி சொன்ன பிரச்சனை அதிகமா இருந்துச்சு குருஜி. சரி, இதனால சொந்த வீட்டை கூட விட்டுட்டு கிட்டத்தட்ட 6 மாசத்துல 7 வீடு வரை தூக்கி மாத்தி மாத்தி மாத்திக்கிட்டே இருந்தோம் குருஜி. கடைசியா இந்த ஒரு வீட்டுல வாடகை வீட்டுல ராகுகால பூஜை பார்த்து சொந்த வீட்லயே இந்த ராகுகால பூஜை பண்ணி திருப்பி அதே இடத்துல அம்பாள் உட்கார வச்சாங்க குருஜி எங்களை. சந்தோஷம், சந்தோஷம். அதுக்கப்புறம் திருப்பி பாதகமல பூஜை அதே வீட்லயே வாங்கினாங்க குருஜி. யாராலும் சேவனை பண்றாங்க, யாரால எங்க எங்க வச்சிருக்காங்க, யார் நல்லதான் கேட்டாங்க, இந்த பாதகமல பூஜை அதே வீட்லயே சொல்ல ஆரம்பிச்சாங்க குருஜி அம்பாள். அதே மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன் குருஜி. அந்த இடத்த மிளகா சங்கல்பம் பண்ணி 48 நாள் அக்ரிமெண்ட் போட்டு 90 நாள் குருவாரத்துல கரெக்டா 1.5 ராகுகாலத்துல கரெக்டா அப்பா கையெழுத்து போட்டு குருவாரத்திலே கொடுத்தாங்க குருஜி. சந்தோஷம், சந்தோஷம். மிளகா சங்கல்பம் பண்ணி சந்தோஷம். சிம்மகோசம் போடமா இருக்கும் குருஜி. சிங்கமுகோசம் போட்டிருக்கீங்களா? சிம்மகோசம் போட்டிருக்கேன் குருஜி. அதுக்கு முன்னாடி அவ்வளவு பயமா இருக்கும் குருஜி, தூக்கம் வராது, 2 மணி 3 வரை தூங்காமே இருப்பாங்க குருஜி. என்ன நினைச்சு நானே கேவலப்பட்டுப்பேன், எனக்கு நாளையே எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருப்பாங்க குருஜி. அந்த சிம்மகோசம் போட்டு எனக்குன்னு என்னால எல்லாமே முடியும், நம்ம கூட குருவ அம்பாள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சிம்மகோசம் எனக்கு ஒரு பவர் கொடுத்த மாதிரி நான் உணர்ந்தேன் குருஜி. சந்தோஷம், சந்தோஷம். அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ண சொல்லுங்க குருஜி. காலேஜ் போறதுக்கு முன்னாடி நான் பரிகாரமும் பண்ணேன் குருஜி. பிபிஎஸ் சீட் கிடைக்கணும், நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு பரிகாரமும் பண்ணேன் குருஜி. நீங்க பரிகாரம் பண்ணி கொடுத்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் பிபிஎல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து டிபார்ட்மெண்ட்ல நான் தான் குருஜி செகண்ட் மார்க் எடுத்தேன். சந்தோஷம், சந்தோஷம். அதே மாதிரி தொடர்ந்து 16 அஷ்டமிக்கு வந்திருந்தேன் குருஜி. சந்தோஷம். 16ஆம் அஷ்டமி அன்னைக்கு உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு குருவாரத்து அன்னைக்கு 16ஆம் அஷ்டமி நான் முடிச்சேன் குருஜி. அதுல இருந்து 21 நாள் கழிச்சு நாங்க ஒரு பிசினஸ் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது இந்த 19 வயசுல நான் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சேன் குருஜி. அதே மாதிரி திருப்பி நீங்க தாய் வீட்டுக்கு சேர்ந்து ஒண்ணு கொடுக்குறீங்க குருஜி. 13 வருஷமா அம்மா பெத்த வீட்டுக்கு போக முடியாம பணத்தால அப்பா தன்னோட அம்மாவும் அண்ணனும் தம்பி கூட வீட்டுல வீட்டுக்கு அம்மா தொடச்சுட்டாங்க குருஜி. ஆனா இந்த 3 வருஷமா நீங்க கொடுக்குற அந்த தாய் வீட்டு செய்யும் போல எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க குருஜி. சந்தோஷம். அது நவராத்திரில அம்பாள் கொடுக்க சொன்ன உத்தரவு, சரியா? அம்மா குருஜி, இன்னைக்கு எங்க அம்மா பெருமையா சொல்றாங்க குருஜி. எனக்கு தாய் எப்ப வீட்டுக்கு பீடத்துக்கு வந்தாலும் பீடத்துக்கு போகணும் சொல்லுங்க, அம்மா தாய் வீட்டுக்கு போறாங்க என் குருஜியை பார்க்க போறேன் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சந்தோஷம், சந்தோஷம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க குருஜி, இந்த கலியுகத்துல நம்ம வீட்ல இருந்து பூஜை பண்ணா ஒரு தெய்வம் பேசுனா ஜெயப்படுத்தன தாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுங்க குருஜி. ஆமா, அது 100க்கு 100 உண்மை குருஜி. நான் உணர்ந்துக்க குருஜி உங்களோட மூலியமா. சந்தோஷம், சந்தோஷம். ஆனா இது அதை விட முக்கியமான விஷயம், எங்களை மாதிரி ஒரு குரு கிடைக்க நாங்க துணியை பண்ணிட்டோம் குருஜி. எங்களுக்காக அனுகிரகம் எவ்வளோ தீய விஷயங்கள் இருக்கு, அதில் போகாமல் அம்பாளுடைய அனுகிரகத்தில் வந்ததுனால இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் சின்ன வயசுலேயே எல்லா விதமான சந்தோஷத்தையும் அடையணும்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன், சரியா? எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க, அம்பாளுடைய ராகுகால பூஜையை பரப்புங்க நீங்க இருக்கிற இடத்துல, புரியுதா? சந்தோஷம். இதே மாதிரி இந்த பூஜை எல்லாரும் பண்ணணும், ஏன்னா படிப்புல யாரும் பின்தங்கி இருப்பாங்க, அதே மாதிரி பழக்க வழக்கில் பின்தங்கி இருப்பாங்க, எல்லாரும் இந்த பூஜை செய்து நன்மையாடலாம் கேட்டுக்கிறேன். நல்லதுப்பா, நல்லது, நல்லா செய்வோம். நல்லா இருக்கும். அழைத்ததற்கு ரொம்ப நன்றி தம்பி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிமைகளை பண்ற அடியார்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது அம்மாவாசை பரிகார பூஜை முறைகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. இப்ப இந்த தம்பி பேசின தம்பி கூட தெரியும் சொல்லியிருக்காரு, அதாவது 19 வயதுலேயே இவர் சொன்னாதான் அந்த வயசே நமக்கு தெரியும். அவளுடைய குரல்லையும் பேச்சிலையும் அவ்வளவு ஒரு தெளிவும் ஒரு மெச்சூரிட்டியும் இருக்கு. அதற்கு அன்னையையும் உங்களையும் அவர் பற்றினதுதான் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அவரே சொல்லியிருந்தார், அம்மாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்து அந்த பிபிஏல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சி
இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய அடியார்கள் வந்து திருமண தடையை பத்தி பேசியிருந்தாங்க. முதல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இரண்டாவது திருமணம் பாக்குறோம், அதுவாவது சரியாக நடக்கும் அப்படின்னு. அப்படின்னா முதல் திருமணத்திற்கு முன்னாடியே, அந்த திருமண வயதிற்கு முன்னாடியே நம்ம பரிகார பூஜை முறைகளை செய்திருந்தோம் அப்படின்னா அந்த திருமணம் நிச்சயம் சரியான ஒரு திருமணமாக வந்து அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற அடியார்கள், நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பாக்கணும்னு நினைக்கிறவங்க, பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் சுவாமி? நிச்சயமா, பரிகாரம் என்பதை தெரிந்து கொள்ள முதலில் ஆலோசனை எடுத்துக்கணுமா. என்ன அந்த பரிகாரம்னா என்ன அப்படின்னா அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்டவொடனே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஆலோசனை எடுக்கும்போது ஒரு 4.5 மணி நேரம் உங்களுக்கு ஒரு ஸ்பீச் இருக்கு. கர்ம வினைனா என்ன, ஏன் நம்ம இந்த விஷயத்தில் கஷ்டப்படுறோம், இந்த வினைப்பெயின் உங்களை எதெல்லாம் கஷ்டப்படுத்துது, அதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒரு முறை அதை எடுத்தாலே அந்த ஆலோசனை எடுக்கும்போது அத்தனையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அடுத்தது என்ன செய்யணும், எல்லோரும் எளிமையாக ராகுகால பூஜையிலே எல்லா விஷயத்திலையும் கடந்துட்டு வராங்க. எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு ராகுகால பூஜையிலே குழந்தை கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு அம்மா பேசுனாங்க, 7 வருஷமா குழந்தை இல்லை, ராகுகால பூஜையில எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆனால் எனக்கு நடக்கல, ஆனால் இங்கே வந்தோன்னே அந்த ட்ரீட்மெண்ட்டில் நல்லது நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, ராகுகால பூஜையிலேயும் நடந்திருக்கு. ஆனால் சில பேருக்கு பரிகாரத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஆலோசனைன்ற ஒரு முறையில் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் வந்து பேசும்போது உங்களுக்கு ஒன்று தகவல் தருவேன். உங்களது நிச்சயமாக பரிகாரத்தின் மூலமாக சரி பண்ணிக்க முடியும், அல்லது பரிகாரங்கள் செய்தால் தான் சரி பண்ண முடியும், அல்லது நீங்கள் இந்த விரத முறை இருந்தால் சரி பண்ணிக்க முடியும். இதுதான் அதுக்காக ஆலோசனை. ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்காக ஒருத்தர் போய் ஆலோசனை கேட்குறோம், நல்லது சொன்னாங்கன்னா நல்லாயிடும், அவங்களே தப்பான வழிகாட்டினா ஆலோசனை கொடுத்தவங்க வந்து நம்ம கூட நிற்க முடியாது. ஏய் இதை நீ சி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். செஞ்சதுக்கப்புறம் ஏதாவது கேஸு வம்பு வழக்கு வந்துச்சுன்னா நம்ம தான் பார்த்துக்கணும், அவன் பார்த்துக்க மாட்டான், அவனை கூப்பிட்டு கேட்க போகிறதில்ல. முன்னாடி நின்று யார் பண்ணீங்க அவங்க தான் பிரச்சனை. அப்போ எல்லா வினைப்பையும் நம்ம தான் அனுபவிக்கணும், அதனால் வந்தக்கூடிய வந்த விஷயங்கள் அனுத்தினியும். அதனால் நல்ல முறையில் யார் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, இன்றைக்கி நல்லது சொல்கிறதுக்கு யார் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு சரியான வழி கிடைக்காது. இப்போ ஒரு அம்மா ஒரு அடியாருக்கு முதல் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு லேட்டாக திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை மீறி அவர் முன்னாடி பண்ணிட்டார். ஜாதகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க, அதை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம முறையில் என்ன பண்ணி, என்ன தான் ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த பரிகாரம் மூலமாக நம்ம மாற்றி விட்டால் அது ஜாதகத்தையும் நம்ம வென்று விடலாம். ஜாதகத்தை வென்றும்னா அம்பாள் மூலமாக அதை கடந்து விடலாம். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு என்ன தேவை, பரிகாரங்கள். அந்த பரிகாரங்கள்லாம் என்னென்னு தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய அடியார்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் வருகின்ற அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க. புதிதாக பார்க்கின்றவர்கள் தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதா, இப்போ ஒரு தம்பி பேசினார் பாருங்க, படிப்பில் நான் மேலே வரேன் அப்படின்ற அந்த விஷயத்திலையா, 19 வயசுலேயே நான் தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் குளோபல் பிஸ்னஸ்ன்றாரு அந்த விஷயத்திலையா, செய்வன பிரச்சனை நீங்கள் இருக்குது அந்த விஷயத்தில், எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு பரிகாரங்கள் தேவை நீங்கள் முடிவெடுங்க. அப்போ 21 வயதுக்குள்ளே நீங்கள் பரிகாரங்கள் செய்து விட்டீங்கன்னா நிச்சயமாக நம் பிள்ளைகள் எதிலையுமே தோர்த்து போக மாட்டார்கள். 7 வயது 14 வயது 21 வயதுக்குள்ளே பரிகாரங்கள் செய்து கொடுங்க. முக்கியமாக ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்திற்கு முன்னாடி செய்து கொடுங்க. அப்போ திருமணத்துக்கு முன்னாடி நம்ம செய்து கொடுத்தோம், தப்பான கணவன் மனைவி அமைய மாட்டார்கள். அப்போ அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பரிகாரத்தை சொத்தாக கொடுங்க. அந்த பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய சொத்து பத்துகள்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. மன வாழ்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனை. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பெண்ணுக்கு நான் மட்டும்தான் கஷ்டம்னு சொல்கிறோம், நான் இருபலரையும் பார்த்துருக்கேன், ரெண்டு பேருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. யாருக்காக இருந்தாலும் திருமண வாழ்க்கை சரியாக இருந்துட்டால் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு துணை சரியில்லைன்னா வாழ்க்கை எல்லாத்துலேயும் பிரச்சனை. அப்போ அந்த துணை வருவதற்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொடுங்கள். துணை வந்த பின்பு அவங்களுக்கும் பரிகாரங்கள் முடிந்தால் செய்துட்டா இருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கும். கருவில் இருக்கும்போதே உருவாகும் போதே நல்ல குழந்தையாக உருவாயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது பாருங்கள். அதனால் குழந்தைகளுக்கு 7 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே பரிகாரங்கள் செய்து கொடுங்க. நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பண்ணி கொடுங்க. அங்கே ஆரோக்கியமாக நல்ல விஷயமாக வெற்றி பெறுவார்கள். திருமணத்திற்கு முன்னாடி செய்து கொடுங்கள், நல்ல திருமணமாகும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். பரிகாரம் வாழ்க்கையில் ஒரு முறை செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அனைத்து விதமான சக்தியும் அன்னை அவள் கொடுப்பா, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி, இந்த தெளிவான விளக்கத்திற்கு வந்து ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம், இன்னொரு நேரம் இணைப்பாங்க. வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர், எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. முருகன், தோகமலையிலிருந்து பேசுறேன். சுவாமிகள்ட்ட பேசுங்க ஐயா. சொல்லுங்க முருகன். ஐயா, 4 வருஷமா கடன் தொல்லையா இருக்கு, தீரவே மாட்டேங்குது. சரி, நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? பாக்குறேன். சரி சரி, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. அவசியம் ராகுகால பூஜை செய்யுங்க. நீங்க வந்து தொடர்ந்து கலந்துக்கு கொள்ளக்கூடிய ஹோமம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நடுநிசி ஹோமம் வருகின்ற 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துல இருக்கு. அவசியம் கலந்துக்கோங்க. 16 அஷ்டமி கலந்துக்கோங்க. வீட்டுல பூஜை இன்றே ஆரம்பிங்க.
ஒன்றரை மூணு ராவு காலத்தில் ஜெய் பிரத்திங்கிற ஜெய் ஜெய் பிரத்திங்கிற சொல்லிட்டு ரெண்டு அகல் தீபம் வச்சு பேர்ச்சம்பளம் தேன் வைத்து தண்ணி வைத்து படமே இல்லாமல் பூஜை ஆரம்பிங்க, நாளைக்கு படம் வச்சுக்கலாம். அம்மா கூட வேறு எண்ணற்ற கஷ்டங்கள், கடன் பிரச்சனை அவஸ்தப்படுறேன், என்னால் தாங்க முடியல, எனக்கு வழிகாட்டு, எனக்கு நல்ல தொழிலோ நல்ல வேலையோ நல்ல விஷயத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கூட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக சகலவித ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து கடன் பிரச்சனையை 16 மாதத்துக்குள்ளே நீங்கள் பவ அஷ்டமியில் கலந்துக்க, 16 அஷ்டமிக்குள்ளே பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிடுவான், 3 அஷ்டமிக்குள்ளே நல்ல வழி காட்டிடுவான். பூஜை ஆரம்பிங்க, இப்போ மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரதிங், ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரதி. இதை எப்படி சொல்லணும்னு கேட்டுக்கோங்க, யூடியூப்ல பாருங்க, நல்லா தெளிவா சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க தெளிவா சொன்னா வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை தெளிவாக மாறும். நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப வரக்கூடிய 19ஆம் தேதி பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜை மற்றும் ஜாதக சுபத்துவ பூஜையும் நடைபெற இருக்கு. இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு தகவல்களை கொடுத்துருங்க. நிச்சயமா, பௌர்ணமி புஷ்பாஞ்சலி ஜாதக சுபத்துவ பூஜை. பௌர்ணமி புஷ்பாஞ்சலி என்பது அம்பாளுக்கு மலரால் புஷ்பாஞ்சலி செய்வோம். எல்லாரும் வந்து ஒரு பிடி மலர் கொண்டு வந்து கொடுங்க. அங்கே கூட நிறைய மலர் வச்சுருக்கோம் பாருங்கள், உங்களுக்காகவே காட்சிப்படுத்திருக்கோம். ஏன்னா சில பேர் வர முடியாது, சில பேர் பார்க்க முடியாது, எப்படி இருக்குன்னு பார்த்தாவது நம்ம வரணுன்ற எண்ணம் வரணும். அந்த மலரால் அவளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது புஷ்பாஞ்சலி தூவும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மேலேருந்து கொட்டும்போதும் இங்கேருந்து போடும்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதை நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். அம்பாளுடைய பாதத்தில் ஜாதக சுபத்துவ பூஜைன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை அவளிடம் வைத்து, அவள் பாதத்தில் வைத்து, ரெண்டு அம்பாளிடமும் வைக்கிறோம். வச்சு இந்த ஜாதகங்களுக்கு என்னென்ன சுபங்கள் தடைப்படுகின்றதோ அத்தனையும் கொடுமான்னு பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த முறை 19ஆம் தேதி வருது எல்லாருக்கும். அந்த 19ஆம் தேதி திங்கக்கிழமையில் வருது. திங்கக்கிழமை என்றாலே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, பிள்ளைகளை அனுப்பணும். ஆனால் நமக்கு அன்றைக்கி எந்த ராகுகால நேரத்தில் வந்திருக்கோ, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், கணவன் வேலைக்கு போகணும், எல்லாரையும் அமுச்சுட்டு அப்புறம் தான் கோயிலுக்கே வர முடியும். வாங்க, அன்றைக்கி நம்ம பீடத்தில் 7:30 ராகு காலத்தில் நடக்கும். நீங்கள் இப்போ 9 மணிக்குள்ளே அங்கே இருந்துட்டிங்கன்னா பூஜையை பார்க்கலாம். ஆனால் ஜாதக சுபத்துவ பூஜையில் ஜாதகம் வைக்கணும்னா 1.5 மணி நேரம் அந்த ஜாதகம் அங்கே இருக்கணும் அவள் பாதத்தில். அப்போ தான் அதனால் ஏற்படக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்காமல் இருக்கோ அதெல்லாம் மாற்றி கொடுப்பா. ஒரு முறை ஜாதகம் வச்சுட்டு போனாலே மாறிடுது சில பேருக்கு. கல்யாணம் ஆகலன்னு வச்சுட்டு போகிறாங்க, கல்யாணம் ஆகிடுது. வந்து சொல்கிறாங்களே அடுத்த பௌர்ணமியில் வந்து சொல்கிறாங்களே, 3 பௌர்ணமிக்குள்ளே நடக்குது. அதனால் என்னென்ன மங்களங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அனைத்து விதமான மங்களத்தையும் தரக்கூடியது ஜாதக சுபத்துவ பூஜை. எல்லா விதமான சுபங்களையும் நடத்தி தரக்கூடியது அந்த ஜாதக சுபத்துவ பூஜை. முடிந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நேரடியாக வந்து கலந்து கொள்ளவுங்கள். அம்மா கூடவே வழிநடத்துன்னு வேண்டுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, எல்லாரையும் ராகுகால பூஜை உடனே ஆரம்பிக்க முடியல. அன்னைக்கு வந்து அவள் படத்தை வாங்கி மடியில் வச்சுட்டு அவளை அழைச்சிட்டு போய் நீங்கள் வீட்டில் பூஜை ஆரம்பிங்க. அன்னைக்கு மட்டும் மாலையில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் வந்து ராகுகால நேரத்தில் ஆரம்பிங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழி காட்டுவாள். அந்த பௌர்ணமி புஷ்பாஞ்சலியில் கலந்து கொள்ளும் போது நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனையும் விலக்கி நமக்கு நல்லதை எல்லாம் செய்து கொடுப்பா, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய 26ஆம் தேதி அஷ்டமி ஹோமமும் நம்மளுடைய பீடத்துல நடைபெற இருக்கு. தொடர்ந்து 16 அஷ்டமி ஹோமங்கள்ல வந்து கலந்துக்கிறவங்க அவங்க கேட்கறத அந்த அன்னை கட்டாயம் கொடுப்பா. அந்த வகையில குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கும் தொழில முடக்கங்கள் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய அஷ்டமி ஹோமம் வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு நிறைய அடியார்களே வந்து சாட்சியாக இருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது இந்த பீடம் அமைந்து அம்பாள் சொல்லி நடத்தப்படுகின்ற ஹோமம். ஆமா, அதற்கு முன்னாடியே நான் சண்டி ஹோமங்கள் பல காலமாக நடத்திட்டு வரேன். அதே போல் அஷ்டமி நடுநிசியில் நான் ரொம்ப காலமாக ஹோமம் பண்ணிட்டு வரேன். ஆனால் பீடம் அமைந்து அந்த ஹோமத்தை பண்ணல, வீட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பொதுவாக பண்ணல. ஏன்னா வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவளே எனக்கு எழுப்பி தட்டி எழுப்பி காட்டிய இடம் தான் இப்போ பீடம் அமைந்திருக்கிற இடம். அஷ்டமி நடுநிசி ஹோமத்தை பண்ணிவிட்டு வீட்டில் படுத்திருக்கும்போது 4 மணிக்கு எழுப்பி இந்த மாதிரி இடம் அமைந்திருக்கேன், இங்கே போய் பாரு, இந்த இடத்த முடின்னு சொன்னது. ஒரு க்ஷணத்தில் அடுத்த கட்டம் தூக்கம் இல்லாமல் ஓடி போய் பார்த்தது தான் இந்த இடம். புரியுதுங்களா? அப்படி வந்த இடம் தான் இந்த இடத்துல அம்பாள் அமர்ந்திருக்கா. அதனால் அஷ்டமி ஹோமம் ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வரும். ஆனால் இந்த பீடம் அமைந்ததுக்கப்புறம் அவள் சொல்லாமல் பீடத்தில் பண்ணல. ஏன்னா அவள் சொல்லாமல் எதையுமே நான் பண்ணுறதில்லை. இது அடியார்களுக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும். அப்போ இதை உடனடியாக நீ அங்கே செய்யின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இத்தனை ஆண்டுகளாக நம்ம செஞ்சுட்டு வரோம். இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொண்டாலே சகலவிதமான தரித்திரங்கள் நீங்கும், சகலவிதமான பில்லி சூன்யங்கள் நீங்கும், சகலவிதமான எதிரிகள் விலகி போவார்கள். நம்ம எதிரிகளை விலகி போக தான் செய்கிறேன். நாலாம் வேண்டிக்கிட்டா தெரிந்தோ தெரியாமல் எதிரிகள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல புத்தி கொடு, அவர்கள் நம்மளை விட்டு விலகச் செய், அவர்களுக்கு வேறு வேலையை கொடு அப்படின்னு தான் சொல்கிறேன். இன்றும் என்றும் அவர்களை அழித்து விடு என்று என்றும் நான் பிரார்த்தனை செய்வதில்லை. சொன்னால் உடனே நடத்தி தர தெய்வம் அன்னை ஜெயபுரத்திங்கிறார். நம்மளுடைய அடியார்களுக்கு ஒரு வேண்டுகோள், இங்கே வந்து மிளகாய் சங்கல்பம் செய்கிறீங்கன்னா
அங்க வந்து பிரார்த்தனை செய்றீங்கன்னா என்னை காப்பாத்துன்னு வேண்டிக்கோங்க, என்னை கூடவே இருந்து வழிநடத்துன்னு வேண்டிக்கோங்க, சகல விதமான தரித்திரங்கள் நீங்கணும், சகல விதமான கஷ்டங்கள் நீங்கணும், என்ன கண்ணுக்கு தெரிந்து தெரியாமல் எத்தனை எதிரிகள் இருந்தாலும் விலகி போகணும்னு வேண்டிக்கோங்க. அந்த அஷ்டமி நடந்து சிவோமம் எப்படி இருந்ததுன்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. இந்த மாதம் நமக்கு 26ஆம் தேதி இரவு இருக்கு, நடு நிசியில அஷ்டமி இருக்கணும், அப்பதான் ஹோமம். அடுத்த நாள் வருதோ முன்னாள் வருதோ அங்கே வந்தாலும் கோவில் திறந்திருக்கு. அதனால் தேதிகளை தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொண்டு வாங்க. வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து வரவங்க தெரிந்து கொண்டு பதிவு செய்து கொண்டு வாங்க. இன்றைக்கி வரேன் இன்றைக்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. எங்கேருந்தோ வரீங்க, அங்கே ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் போட்டு எங்கே இருக்குது லொக்கேஷன் கேட்டால் எப்படி உங்களுக்கு அலுவலகத்தில் ஆள் இருந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு அம்மா இந்த தேதியில் இன்றைக்கி தேதி இன்றைக்கே சொல்லிட்டோம். அதே போல் ஒவ்வொரு மாத தேதிகளும் மாதம் மாதம் உங்களுக்கு கொடுத்துட்றோம். வாட்ஸ்அப்பில் இருக்குது, கேட்டுக்கோங்க. நம்மளுடைய அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. ஜெய்பிரதிங்கிரா பீடம் என்பது நம்ம எங்கேயுமே நமக்கு கிளைகள் கிடையாது. உங்களுக்கு சொல்லுவோம் அங்கே தான் கிளை இருக்குன்னு, அங்கே எங்கேயுமே கிளைகள் இல்லை. நான் இங்கே தான் கவனங்கள் செலுத்துகிற அம்பாள்கிட்ட மட்டும்தான், ஏன்னா கோவில் கட்டணும், வேறு எங்கேயும் போகல. 2 வருஷமா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவது எங்கேயுமே நான் போகல. ஏன்னா அவளுடைய ஆலயம் எழும்பணும், அதனால் அந்த வேலையை பார்த்துட்டு வராது. எல்லாரும் பீடத்துக்கு வாங்க, அம்பாளின் மண்ணை மிதிங்க. 16 அஷ்டமி தொடர்ந்து கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். மிளகாய் சங்கல்பம் செய்யும்போது அன்றே அப்பொழுதே பஸ்மமாகின்றார். இப்போ ஒரு தம்பி சொன்னார் பாருங்க, 19 வயசு, நான் மிளகாய் சங்கல்பம் செஞ்ச பல வருடமாக விற்காத சொத்து விற்று கொடுத்தா மிளகாய் சங்கல்பம் செஞ்சோன்னே. அதே போல் பல வருடமாக திருமணம் ஆகலை, மிளகாய் சங்கல்பம் செஞ்சோன்னே திருமணம் ஆகுது. என்ன பிரச்சனையோ அதை வேண்டி கொள்ளுங்கள். அங்கே அந்த மிளகாயில் எழுதி வெத்தலையில் எழுதி கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு வேண்டி யாகத்தில் போடுவோம். நான் வாங்கி போடும்போதே அம்மா என்ன நினைச்சாங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுமா, நல்லதை மட்டும் செய்யுமா. அவங்க என்ன வேணால் வேண்டியிருக்கலாம், நான் வாங்கி செலுத்தும்போது அப்படி தான் வேண்டிக்கிறேன், அவர்களுக்கு நல்லதை எல்லாம் செலுத்துமா, நல்லதெல்லாம் கொடுமா, நல்லதெல்லாம் செய்யுமா, அவங்களுக்கு கூடவே போமான்னு தான் சொல்கிறேன். என்னோடு மட்டும் இருமான்னு நான் சொல்லலை, நான் மட்டும்தான் அவளை வச்சுப்பேன்னு சொல்ல. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஜெய்பிரதிங்கிரா என்பது நம்ம பீடத்தில் மட்டும்தான் இருக்குது. அதே போல் ஜெய்பிரதிங்கிரா மந்திரம் சொல்கிறாங்க, சில பேர் ஜெய்பிரதிங்கிரா பீடம் வேறு எங்கெங்கும் இருக்குதுன்னு ஃபேஸ்புக்கில் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பீடம் இங்கே மட்டும்தான் இருக்குது. நிகழ்ச்சி வாயிலாக நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயாவது போய் தவறாக ஏமாந்தால் நான் பொறுப்பு அல்ல என்பதை இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு பதிவு செய்துக்கிறேன். நம்ம பீடம் வெண்பாக்கம் கிராமத்தில், அங்கே மட்டும்தான் ஜெய்பிரதிங்கிரா பீடம் இருக்குது. அங்கு தான் எல்லா யாகங்களும் செய்யப்படுகிறது. அடியார்கள் இந்த அஷ்டமி நடுந்து சிவமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. அதே மாதிரி சிம்ம முக கவசமும் ஜெய் ப்ரொடெக்டட் தாயத்தும் நீங்க அடியார்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. தொடர்ந்து இப்ப நிகழ்ச்சியில பேசின அந்த இளைஞர் கூட சொன்னாரு, சிம்ம முக கவசம் போடுறதுக்கு முன்னாடி அவ்வளவு பயம் இருந்தது, அது போட்ட உடனே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி மகிமை தொகுப்புல பேசினவங்களும் சொன்னாங்க, சிம்ம முக கவசம் போட்டு எனக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, என்னுடைய வேலையை வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அவங்களுடைய மகிமைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிம்மமுக கவசம் மற்றும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தை வாங்கணும் நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. நிச்சயமா, ஜெய் ப்ரொடெக்டிங்கிரா சிம்மமுக கவசம் என்பது சிம்மமே உங்களுக்கு கவசமாக இருப்பதாக அர்த்தம். தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு விரக்தி ஆவறது, நான் தற்கொலை பண்ணிக்க போனோம், இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும்ன்ற எண்ணங்கள் எல்லாம் மாத்தி கொடுக்கக்கூடியது சிம்மமோக கவசம். இந்த சிம்மமோக கவசத்துல 108 ரத்தின பஸ்மங்கள் உள்ளடக்கப்பட்டது. சிம்மமோக கவசம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. இங்க நம்ம அணிந்து கொள்ளும் போது எப்பயாவது பிரச்சனை வரும்போது இப்படி தொட்டாலே அந்த பிரச்சனை சரியா போயிடுதுன்றாங்க. பாதுகாப்பாக இருக்கின்றால் ஆபத்தில் வரும்போது, ஆபத்து வரும்போது ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறான், யாரோ கைப்பிடிச்சு தூக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அதிகாரிகள் சொன்னது, அன்னையவள் சொன்னதின் பேரில் தான் இதை கொடுக்கிறேன். புரியுதுங்களா? இந்த சிம்மமுக கவசம் உங்களை காப்பாற்றும், முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து என்பது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணடியிலிருந்து, திருஷ்டியிலிருந்து, பில்லி சூன்யத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு கவசம் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து. அதை அணிந்து கொள்ளுங்கள். ரெண்டுத்தையும் சேர்த்து அணிந்து கொள்ளும்போது பரிகாரத்துக்கு சமமாக பயன்படுது, அதை அணிந்தவர்களுக்கு புரியும். அதனால் பரிகாரம் செய்ய முடியலன் போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து அணிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அதில் வந்து நம்ம இப்போ இந்த எண்ணெய்கள் கொடுக்குறோம், ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி. இந்த ரெண்டு எண்ணெயும் பொடியையும் பயன்படுத்தும் போது, இந்த ரெண்டு சிம்மமுக கவசம் ப்ரொடெக்டர் அணிந்து இந்த எண்ணெய் பொடி பயன்படுத்தும் போது பரிகாரம் செய்தால் என்ன நடக்குமோ அதுவே உங்களுக்கு நடக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டில் சர்வமங்கள எண்ணெயை விட்டு விளக்கேற்றுங்கள். 20 நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் வேண்டியது நடக்கும். ஆனால் 20 நிமிடம் பிரார்த்தனை பண்ணும், பிரார்த்தனை செய்த பின்பு போற்றி படிக்க வேண்டும். இதுதான் கட்டுப்பாடு, வேறு எதுவும் இல்லை. அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது வீட்டில் ஜெய்பிரதிங்கிரா யாகம் செய்ததுக்கு சமம் அனுபவித்து பாருங்கள். அனுபவிக்காதவர்கள், புதிதாக பார்க்கின்றவர்கள், ராகுகால பூஜை செய்கிறவங்க யார் வேணாலும் ஏற்றலாம். நிச்சயமாக பாதகமலம் வைத்துள்ளவர்கள் அவசியம் பயன்படுத்துங்கள். அந்த பாதகமலத்தின் சக்தி அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தது கேட்டது அனைத்தும் கிடைக்கும்.
அந்த பாதகமலத்தை வைத்துக்கொண்டு இந்த சர்வமங்கள எண்ணெய் விட்டு விளக்கேற்றும் போது, அதே போல பரிகார எண்ணெய்னு கொடுத்துருக்கேன். பரிகாரம் 2022 மேலே யார் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ பரிகார எண்ணெயை தயவு செய்து பயன்படுத்துங்கள். நான் செய்கின்ற விஷயம் பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த பரிகார எண்ணெயை பயன்படுத்தும் போது உடனே கிடைக்குது. அன்னையவள் சொன்னது இதை அனைத்தும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி. நிச்சயமா, எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரதிங்கரே, ஜெய் ஜெய் பிரதிங்கரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமங்கள் பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க ஜெய் பிரதிங்கரே டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். மேலும் அடியார்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள, மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233300 வாட்ஸ்அப் எண், 9840008633. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840008633. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.